மந்திர சக்தி நிறைந்த கோழி. முன்பொரு காலத்துல ஹெதர்ன்ற ஒரு பொண்ணு தான் அப்பா அம்மாவோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தா. ஹெதர் ரொம்ப புத்திசாலியான ஒரு பொண்ணு. அவங்க அப்பா ஒரு மரவெட்டின்றதுனால ரொம்ப சம்பாதிக்கல, ஆனா அடிப்படையா சாப்பாட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து கொடுப்பாரு. அப்பாவுக்கு உதவி செய்யறது ஹெதருக்கு ரொம்ப பிடிக்கும். சில சமயம் அவளுக்கு சண்டை போடவும் கத்து கொடுப்பாரு. சண்டை போடு எதர், உன்னோட பலத்தை என் கிட்ட காட்டு. என் பலத்தை காட்டி நிச்சயமா உங்களை நான் தோக்கடிப்பேன். சரி, அப்படியா சொல்ற? சரி வா, 1 2 3. நான் உங்ககிட்ட கொஞ்சம் மென்மையா நடந்துகிட்டேன். நீ மென்மையானவதாமா. அந்த காட்டுல 2 ஃபேரி சிஸ்டர்ஸ் வாழ்ந்து வந்தாங்க, ஃபீபி அண்ட் எலைன். ஃபீபி தான் ரொம்ப சின்னவ, ஆனா ரொம்பவே குறும்புக்காரி. ஆனா அக்கா கிட்ட அப்பப்ப குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஓ ஃபீபி, உன்னை நான் மந்திர சக்தி உபயோகப்படுத்த கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? ஃபீபி, ஏ மந்திர சக்தி எல்லாம் பயன்படுத்தாத. என்னக்கா பேசுற? இது எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரியுமா உனக்கு? சரி, நான் சொல்றத நீ கேட்க மாட்டல, உன்னை என்ன பண்ற பாரு. அக்கா, என்னது இது? என்ன பழையபடி மாத்துங்க. இல்ல, நான் முதல்ல வேலையை முடிக்கிறேன், அப்புறமா உன்னை மாத்துறேன். அது மட்டும் இல்லாம உன்னோட எல்லா சக்தியும் நான் இப்ப எடுத்துக்கிட்டேன். ஃபீபி அவங்க அக்கா கிட்ட தன்னை மாத்த சொல்லி கேட்டா, ஆனா எதுவுமே நடக்கல. வேற வழி இல்லாம அவ பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே அங்கிருந்து வெளியே போயிட்டா. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பண்ண, அத கூட அவளால புரிஞ்சுக்க முடியல. என்னது? எதர் அவங்க அப்பா 2 பேரும் சண்டை போடுறத ஃபீபி பார்த்தா. இது ஏதோ வித்தியாசமா இருக்கே. நான் எதையோ உணர்றேன். அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஏதோ ஒரு உணர்வு எனக்கு வருதே. என்னது அது? நீ திரும்பவும் தோக்கதான் போற எதர். அதையும் இப்ப பாத்துடலாம். நல்லா முயற்சி பண்ண. இதுக்கப்புறம் உங்ககிட்ட எந்த எதிரி வந்தாலும் அவங்கள சுலபமா தோக்கடிச்சிடுவேன். நான் எப்பவும் எல்லாத்துக்கும் தயார் தான். எனக்கு ஏதோ ஒரு உணர்வு தோணுதே, என்னவா இருக்கும்? கோழி. எதர் நேரா ஃபீபி கிட்ட ஓடி போனா. இது வரைக்கும் ஃபீபி மனுஷங்களோட இவ்வளவு பக்கத்துல இருந்ததில்ல. இது பாக்க ரொம்ப அழகா இருக்கு. அப்பா, இது நம்ம வச்சுக்கலாமா? ஓ, நீ நல்லபடியா பாத்துக்கிட்டா எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆமா, இந்த காட்டுக்குள்ள இந்த கோழி எப்படி வந்துச்சு? ஆனா எதர் அப்பா சொன்னத கேக்கல. அந்த கோழி கூட அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஃபீபிய ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டதுனால அவளும் எதுவும் சொல்லாம அமைதியா அந்த பொண்ணு கூடயே இருந்தா. எதர் ஃபீபிய வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. அவங்க வீட்டை பார்த்ததும் ஃபீபி அப்படியே ஆடி போயிட்டா. எதர் செல்லும், நீ இப்பதான் வந்தியா? அம்மா, நாங்க நிறைய மரத்தை வெட்டணும். உங்களுக்கு மருந்து நாளைக்கு வாங்கிட்டு வந்து தரோம். பரவாயில்ல, இருக்கட்டும் செல்லும். இந்த இருமல் தான் என்ன வாட்டி எடுக்குது, வேற எதுவும் இல்ல. ஹெதர் அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்றத ஃபீபி அப்படியே உத்து கவனிச்சா. கையில என்ன வச்சிருக்க செல்லும்? இது அழகா இருக்கு இல்லம்மா. என்ன சொல்ற? காட்டுல கோழியா? இத நம்ம நல்லபடியா பாத்துக்கணும். அவங்க அம்மா உள்ள போனதும் எதரும் அப்படியே பின்னாடியே போனா. ஃபீபி அவங்க நிலைமைய பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டா. தன்னோட மந்திர சக்திய வச்சு அந்த வீட்டை அப்படியே மாத்திட்டா. வக்கோல்ல இருந்த பெட் எல்லாமே நல்ல பெட்டா மாறிடுச்சு. காலியா இருந்த அலமாரி எல்லாம் மளிகை பொருட்களால நிறைஞ்சிருச்சு. நல்ல வேலை, இந்த எலன் கொஞ்சம் மேஜிக்கையாவது விட்டு வச்சாலே. அவ அங்கிருந்து கிளம்பி நேரா அவ இருக்கிற இருப்பிடத்துக்கு போனா. ஃபீபி, ஆமா, நீ எங்க போயிருந்த? நடந்த எல்லா விஷயத்தையும் தான் அக்கா கிட்ட அவ சொன்னா. ஏலின் அவ சொன்னத நம்பாத மாதிரி பார்த்தா. உண்மைதான் சொல்றேங்க, அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. ஃபீபி, நீ அங்க போயிருக்க கூடாது. அவங்க மனுஷங்க. நீ ஒரு ஃபேரின்னு தெரிஞ்சா அவங்க உன்னை பயன்படுத்திப்பாங்க. ஃபீபிக்கு எதர ரொம்ப பிடிச்சு போச்சு. ஃபீபி ரொம்ப வருத்தப்பட்டதுனால எலன் அவளை பாக்க போக அனுமதிச்சா. நான் அவ கூட இருக்கிற வரைக்கும் கோழியா தான் இருப்பேன். நான் யாருங்கிற விஷயத்தை சொல்ல மாட்டேன். சரி சரி, ஆனா ஜாக்கிரதையா இரு என்ன? எலன் சொன்னதுக்கு அப்புறமா அவ சந்தோஷமா எதர் கூட வாழ்ந்து வந்தா. அப்பப்ப அவ அக்காவையும் சந்திச்சிட்டு வந்தா. ஒரு நாள் எதரோட அப்பா விறகுகளை விக்கிறதுக்காக கிளம்பி போனாரு. அப்பா, நான் இப்ப உங்க கூட வரலாமா? என்ன மனுச்சிருச்சல்லோ, இன்னைக்கு என்னால உன்னை கூட்டிட்டு போக முடியாது. ஏன் கூட்டிட்டு போக முடியாது? இது பாரு செல்லும், உனக்கே தெரியும் அந்த நகரத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் திடீர் திடீர்னு காணாம போறாங்க. அதனால நீ போகாதம்மா. அது மட்டும் இல்ல, அவங்க எல்லாம் எங்க போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அம்மா, நான் ஜாக்கிரதையா இருப்பேம்மா, என்ன நம்புங்க. என்ன மன்னிச்சிடுறா செல்லும், நீ வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். அவங்க அப்பா இப்படி சொல்லிட்டு அவர் நகரத்துக்கு போறத அவ அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா. அடுத்த நாள் எதரோட அம்மாவுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. அவங்க அப்பா அவங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. அப்பா, இன்னைக்கு நீங்க விறகு வெட்ட தூங்கிட்டீங்களா? என்ன சொல்ற நீ? நம்ம நகரத்துக்கு போய் விறகு வைப்போமா? இது நல்ல யோசனையா இருக்கே. யாரும் உன்னை தொடாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். எதர் விறகுகளை எடுத்துக்கிட்டு நகரத்துல போய் விக்கிறதுக்காக போனா. எதர் விறகுகளை விக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருந்தா. அவ ஒரு பொறுப்பான பொண்ணுன்றதுனால சீக்கிரமா வீட்டுக்கு திரும்பணும்னு அவ வேகமா வந்தா. வா குட்டி. ஓ, எவ்வளவு அழகான ஏரி இல்ல? உன்னை பார்த்து நான் பயப்படுவேன்னு நினைச்சியா? ஓ, இது எனக்கு ரொம்ப ஈஸியான வேலை. ஒரு நிமிஷம், ஹெதர் எங்க போனா? ஹெதர், ஹெதர்! ஹெதர் அப்படியே தண்ணியோட ஆழத்துக்கே போயிட்டா. அவ போனது ஏரி ஒண்ணும் கிடையாது. அவ அப்படியே கடலுக்குள்ளேயே போயிட்டா. வெல்கம். உன்கிட்ட இருக்கிற சக்தியை வச்சு உன்னை நான் நல்ல விதமா பயன்படுத்திக்க முடியும். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நான் தான் மகாராணி பெரில், இந்த இருட்டு கடலின் அரசி. நான் இப்ப உன்னை அடைச்சு வைக்க போறேன். இந்த நகரத்துல இருக்கிற மக்களை எப்படி அடைச்சு வச்சனோ அதே மாதிரி உன்னை அடைச்சு வைக்க போறேன். என்ன சொல்ற? அடுத்த சில நொடிகள்லயே எதர் அப்படியே கடல் வாழ் உயிரினமா மாறிட்டா. அவ ஒரு மிகப்பெரிய ஜெயில்ல அடைக்கப்பட்டா. நகரத்தை சேர்ந்த மத்த மக்களும் அங்க மீனா மாறி இருந்தாங்க. என்னை இங்க இருந்து வெளியில விடு. தயவு செஞ்சு எதுவும் பண்ணாத. இப்படி நீ பண்றதுனால அவங்க மறுபடியும் நம்மள தண்டிப்பாங்க. பலசாலி ஆகிறதுக்காக தன்னோட சக்தி எல்லாம் ராணி எடுத்துப்பாங்கன்னு, நம்ம நகரத்தையும் ஆக்கிரமிச்சிருவாங்கன்னு அந்த மீனு சொல்லுச்சு. ஆனா அதுக்காக நம்மளால இங்கே இருக்க முடியாதே. நம்ம இங்க நிறைய பேர் இருக்கோம்ல, நம்ம முயற்சி பண்ணா இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். இத கேட்டதும் மீன்களோட மனசுல ஒரு சின்ன நம்பிக்கை தோணுச்சு. நீங்க சொல்றது சரிதான், நாம மறுபடியும் இத உடைப்போம். இதுக்கு நடுவுல எதர நினைச்சு ஃபீபி ரொம்ப கவலைப்பட்டா. அவ எங்க போயிருப்பா? அவங்க அப்பா அன்னைக்கே சொன்னாரு, எல்லாரும் மாயமா மறைஞ்சு போறாங்கன்னு. இப்ப என்ன பண்றது, என்ன பண்றது? எலைன் உடனே அந்த இடத்துல தோன்றுனா. அத பார்த்ததும் ஃபீபி ஆச்சரியப்பட்டா. ஃபீபி, இப்ப எதுக்காக என்ன கூப்பிட்ட? மத்தவங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. எலைன், நான் எதர தொலைச்சிட்டேன். அவ எங்க போனாலும் தெரியல. ஒரு நிமிஷம், இப்ப என்னால அவளை உணர முடியுது. என்ன உணர முடியுதா? எதர் கிட்ட இருந்து ஒரு மேஜிக் ஒளிய உணர முடியறதா ஃபீபி எலன் கிட்ட சொன்னா. ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னா. நாம அத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். நாம இப்ப போய் அவளை முதல்ல கண்டுபிடிக்கலாம் வா. ஆமா, அது என்னது? எலன், உன்னோட மேஜிக் சக்தி வேலை செய்ய மாட்டேங்குது. வினோதமா இருக்கு. எனக்குள்ள எந்த மாற்றமே ஏற்படல. ஒருவேளை அது நீ மாறின உருவத்தினால கூட இருக்கலாம். அது மட்டும் இல்ல, என்னால உள்ள போக முடியாது. அப்ப சரி, நான் போறேன். அவ என்னோட ஃப்ரெண்ட், நான் அவளை காப்பாத்த போறேன். எலனால ஃபீபியை தடுக்க முடியல. அதனால அவளை ஒரு சக்திசாலியான மீனா மாத்தினா. என்ன எலன், காமெடி பண்ணிட்டு இருக்கியா? இத விட்ட வர வழி இல்ல, இது உனக்கு பிரயோஜனமா இருக்கும். நீ முதல்ல போ, நான் இங்க இருந்தே உனக்கு உதவி பண்றேன். எதரோட ஒளிய நோக்கி ஃபீபி போனா. ராணி பெரிலோட அரண்மனைக்கு அவ வந்தா. அவ சூனியக்காரின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டா. அது கடல் சூனியக்காரி பெரிலாச்சே. அவளை தோக்கடிக்க ஏதாவது வழி இருக்கா? எனக்கு தெரியாது. இப்போதைக்கு நீ போய் எதர கண்டுபிடி. சூனியக்காரி கிட்ட இருந்து தள்ளியே இரு. ஃபீபி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எதர் இருக்கிற இடத்துக்கு போனா. ஹே கோழி, நீ எப்படி இங்க வந்த? அப்புறம் நீ பேசுற? அது எல்லாத்தையும் நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். இங்க இருந்து முதல்ல வெளியே போயிடலாம். ஆமா, இது ஏன் விரிசல் விட்டு இருக்கு? பாட்டில உடைக்க நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனா எங்களால முடியலன்ற விஷயத்தை எதர் விவரமா சொன்னா. சரி சரி, எல்லாரும் தூரம் போங்க. ஃபீபியோட மாயாஜால சக்தி எல்லாரையும் விடுவிச்சது. உடனே எல்லா மீன்களும் தப்பிச்சு போயிடுச்சு. துரதிருஷ்டவசமா மகாராணி பெரிலுக்கு தன்னோட சக்தி குறையறத தெரிஞ்சுக்கிட்டா. ஏதோ இங்க தப்பு நடக்குது. நம்ம சீக்கிரம் தப்பிச்சு போறது நல்லது. ஆமா, இது எதுக்கு கொண்டு வந்த? ஒரு பாதுகாப்புக்கு தான். ராணி பெரில் அந்த இடத்துக்கு வந்து ஃபீபியும் எதரும் தப்பிச்சு போறத கண்ணால பாத்துட்டு இருந்தா. அவங்கள போய் போடுங்க. பாதுகாவலர்கள் வேகமா அந்த ரெண்டு பொண்ணைய துரத்துனாங்க. ஃபீபி, நான் பேசுறது கேக்குதா? எலின், இத பாரு, எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. இது வதந்தியா கூட இருக்கலாம். அந்த ராணியை அழிக்கணும்னா அவளை தண்ணிக்குள்ள இருந்து நிலத்துக்கு கொண்டு வரணும். அப்ப அவ சக்தி போயிடும். எலன் சொன்ன விஷயத்தை ஃபீபி எதர்கிட்ட சொன்னா. ஆனா அவளை எப்படி தண்ணில இருந்து மேல கொண்டு வர்றது? ஹெதர், நீ முதல்ல போ. அந்த ரெண்டு சுறாக்களையும் நான் திசை திருப்புறேன். நீ என்ன சொல்ற? உன்னால அதுங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது. நீ போயிட்டே இரு. ஆனா ரெண்டு பாதுகாவலர்களையும் தொட்ட உடனே அப்படியே தங்கமா மாறி தண்ணி கடியில போயிட்டாங்க. எலினோட மேஜிக் இப்போ கிறுக்குத்தனமா இருக்கே. இத பார்த்த உடனே எதரை நோக்கி ராணி பெரில் வேகமா போனா. ஓ நோ, மகாராணி திறமையான சண்டைக்காரி. ஆனா ஆச்சரியமான விஷயம், எதரும் நல்லா சண்டை போட்டா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? உன்னனா என் கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. உன்னால முடிஞ்சா என்ன பொடி? எதர் தன்னோட முழு சக்தியையும் பயன்படுத்தி சூனியக்காரி ராணிய தண்ணி கடியில இருந்து வெளியே தூக்கி வீசினா. ஓ ஓ, நிலம், நான் எப்படி நிலத்துக்கு வந்தேன்? இது எப்படி நடந்தது? ஓ, ராணி பெரில் தன்னோட சக்தியை இழந்துட்டா. அப்புறம் மீனா மாறி இருந்த மனுஷங்க எல்லாரும் பழையபடி மனுஷங்களா மாறிட்டாங்க. எதரும் ஃபீபியும் கரைக்கு நீந்தி வந்தாங்க. அவங்க செஞ்ச காரியத்துக்காக மக்கள் அவங்கள வாழ்த்துனாங்க. அந்த நகரத்தோட மேயர் ஹெதருக்கு நிறைய பரிசு பொருட்களை கொடுத்தாரு. அதோட ஃபீபி மத்தவங்க கண்ணுக்கு தெரியாம அங்க நின்னுகிட்டு இருந்தா. அப்புறம் எதரோட குடும்பத்துக்கு அவன் நடந்த எல்லா விஷயத்தையும் விளக்கி சொன்னா. அப்போ இவ்ளோ நாள் என் கூட இருந்தது ஃபேரியா? அட்ராசாக்க, வாவ்! வீடு எப்படி இப்படி மாறிச்சுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ரொம்ப நன்றி ஃபேரிகளே. என் பொண்ணு எதர பாத்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்ல. உன்கிட்ட ஏதோ வினோதமான மேஜிக் சக்தி இருக்க மாதிரி உணர்வு வருது. அது உண்மையிலேயே அவளுக்குள்ள இருக்கிற மன வலிமையும் நம்பிக்கையுமா தான் நிச்சயமா இருக்கணும். அது உண்மையிலேயே ஒரு விதமான மேஜிக் தான். ஆமா, உண்மையிலேயே அது மேஜிக் தான். எல்லாருக்குள்ளயும் பலமும் இருக்கு, நம்பிக்கையும் இருக்கு. அத நல்ல விஷயத்துக்காக நாம பயன்படுத்தணும்னா அப்பதான் உண்மையான மேஜிக்கே நடக்கும்.